ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரா மீடியா. நான் சக்தி. மேக்கப் பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது ஐயோ எப்படி மேக்கப் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எதை யூஸ் பண்ணுறது, எல்லாமே நம்ம வந்து ரொம்பவே தளர்வோம். இது இந்த வீடியோவை வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரி எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம மேக்கப் குள்ளே போகலாம். மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது, பிகாஸ் ட்ரையாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. மேக்கப் வந்துட்டு அப்படியே ஸ்டெயின் ஆகிடும், ஒரு மாதிரி ட்ரைனஸ் கொடுத்துரும், அந்த க்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் மாய்ஸ்சரைசர் என்ன யூஸ் பண்ணுவேன்னா W2 மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் MRP வந்துட்டு 180 rupees தான். இதை ஒரு பம்ப் எடுக்கிறேன், ஒரு ஸ்மால் பம்ப் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்னை. மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ப்ரைமர் இல்லை அப்படின்னா நீங்கள் அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். ப்ரைமராக நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இது ப்ரைமராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அண்டர் ஐ ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணலாம். எனக்கு லைட்டாக வந்துட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் கொஞ்சம் அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பயோடிக்கோட க்ரீமு. நிறைய வர்றதுக்கு, நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷனாக இருக்குது. ஜஸ்ட் அண்டர் ஐயில் மட்டும் போட்டுட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மாய்ஸ்சரைஸ்லாம் பண்ணக்கப்புறம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு பிகாஸ் அது செட்டில் ஆகும் நம்ம ஸ்கின்ல, அப்புறம் தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ 2 minutes செட் ஆகிடுச்சு ஸ்கின்னு, மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்சீல் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா உங்களுடைய டார்க் எல்லாமே இருக்கும், இந்த சைட்லலாம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் மார்க்கு டார்க் இருக்கும், ஃபேஸில் பேச்சஸ் இருக்கும், அதெல்லாமே பிக்மெண்டேஷன் எல்லாமே மறைக்கிறதுக்கு கன்சீல் யூஸ் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எலெகர்ன் ப்ரோ கன்சீல் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட டார்க்னஸ் எங்கே இருக்கோ, இங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, இதெல்லாமே அந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு டேம் ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ரப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இப்படி எடுத்து பவுன்ஸ் பண்ணி பவுன்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ கன்சீல் பண்ணி முடிஞ்சிருச்சு. இதை ஸ்டே ஆகிறதுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஜான்சன்ஸ் பேபி பவுடர். அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையில். இப்படி நீங்கள் ஸ்பஞ்ச் எடுத்து பேக் பண்ணுங்க. பிகாஸ் கன்சீலும் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போகும். காம்பேக்ட் இருந்தாலும் காம்பேக்டும் யூஸ் பண்ணலாம். அவங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு மேபிலின் டெக்னி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். 228 நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ப்ராடக்ட்டை, இதுக்கு மேலே எடுக்கல. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் எடுத்தாச்சு. என்கிட்ட ப்ரஷ் இருக்கனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு ஹைலைட்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டால் போதும். கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து மெட்டில் போட மறந்துடாதீங்க. பிகாஸ் உங்கள் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், நெக் ஒரு கலரில் இருக்கும், ரெண்டையுமே மேட்ச் பண்ணுங்கள். நெக்கில் போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு பேக் பண்ணும். சேம் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணுறதுனா எப்படின்னா உங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணுறது. பேபி பவுடர் இல்லை அப்படின்னா நார்மல் பாண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை பேக் பண்ணியாச்சு. இதை வந்து 30 seconds வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு பஃபிங் ப்ரஷ் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ 30 seconds ஆகிடுச்சு. எக்ஸஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஆயில்னஸ் இல்லாமல் இருக்கும், ஏன்னா ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஒரு ஆயில்னஸ் இருக்கும் ஃபேஸில். நான் யூஸ் பண்ணுறது வந்து ADS. கொஞ்சம் அஃபோர்டபுள் தான், 90 rupees தான் நான் அது வாங்கினேன்.
கடையில். ஜஸ்ட் இதை எடுத்துட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ப்ரஷ் கையில் கூட யூஸ் பண்ணலாம். நான் கையிலேயே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். கையில் கொஞ்சம் எடுத்துட்டு ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ஐஷேடோ போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர் போடலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு லாக்மி ஐலைனர் தான். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஐலைனர் எப்போவுமே வந்துட்டு சென்டர் பார்ட்லேருந்து ஆரம்பிங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிறதும் இல்லை இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்காதீங்க, சென்டராக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஐலைனர் முடிஞ்சது. நான் கொஞ்சம் விங்காக போட்டிருக்கேன், ரொம்ப போடல. ஐ லேஷஸ் வந்துட்டு கொஞ்சம் கேர்லாக காமிக்கும். ஐலேஷ் கேர்லு இது கடையில் நார்மல் கடையிலே கிடைக்கும், காஸ்மெட்டிக் ஷாப்பில் எங்கேனாலும் கிடைக்கும். நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ ஹெவனில் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப அஃபோர்டபுள் தான். எடுத்துட்டு போடும்போது இப்படி ஷேக் பண்ணிகிட்டே பாருங்க, ஏன்னா அப்போ தான் ப்ராடக்ட் வந்துட்டு லேஷஸில் ஃபிட் ஆகும், இல்லைன்னா ஒரு மாதிரி திட்டு திட்ட ஆகிடும். ஸோ மஸ்காரா முடிஞ்சது. கீழே லேஷஸ்க்கும் நான் போட்டிருக்கேன் மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்துட்டு காஜல் எடுக்கிறேன். சேம் ப்ளூ ஹெவன்லேருந்து தான் காஜல் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள காஜல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரஷ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, பாண்டில் சின்ன ப்ரஷ். சின்ன கண்ணாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கீழே காஜல் போட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் நல்ல போல்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி போல்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த கார்னர் இருக்குல்லையா, கார்னரில் வந்துட்டு கொஞ்சம் கீழே அதே ப்ரஷ் வச்சு ஸ்கின்ல கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு போல்ட்னஸ் தெரியும். இந்த கணக்கும் இந்த கணக்கும் நான் டிஃப்ரென்ஸ் தெரியும். லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் லிப் லிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் போல்ட் லிப்ஸ் வேணும் அப்படின்னா சேம் கொஞ்சம் ரெட் எடுத்துருக்கேன் ரெட் லிப்ஸ்டிக். மெயினாக இந்த கார்னரை மறந்தாதீங்க, பிகாஸ் இந்த இதுதான் உங்களுக்கு ஹைலைட் காமிக்கும். எப்போவுமே இப்படி வச்சு லிப்ஸ்டிக் போடாதீங்க. சில பேர் வாய் இப்படி சுருக்கி வச்சுட்டு லிப்ஸ்டிக் போடுவாங்க. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே போடுங்க. நீங்கள் போடும் போதும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களோட லிப்ஸ் வந்து லவ்லேட் ஆகும், எல்லா இடத்துலையும் லிப்ஸ்டிக் படும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்துட்டு பண்ணுறேன். நான் எப்போவுமே பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட ஐஷேடோ வந்துட்டு ப்ரௌன் கலர் ஐஷேடோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரௌன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. பிளாக் யூஸ் பண்ணால் அப்படியே அப்பின மாதிரி இருக்கும். ஸோ அது வேணாம்னு நான் இருப்பேன். நீங்கள் ப்ரௌன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஷேப்பெல்லாம் தர வேண்டாம், அதுக்கு மேலே மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதும். ஸோ ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சது. ஃபினிஷிங் டச்சாக நீங்கள் ஒரு பிந்தியை வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஃபேஸ் மேக்கப் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட காஸ்ட்யூம் அண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது இந்த ஃபேஸ் மேக்கப்போட சேர்த்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.